ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஈவினிங் டைம். கனடாவோட ஃபால் சீசனில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல பீக்கான ஃபால் சீசன் டைமில் இருக்கும். ஸோ ட்ரீஸ் எல்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, கலர்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சரி, இந்த டைமில் ஒரு ஈவினிங் வாக் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு வந்தோம். பாருங்கள், ஒவ்வொரு ட்ரீஸும் அவ்வளோ ஒரு அழகான கலர்ஸு, நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது. கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு நல்லா கோல்டாக தான் இருக்குது. ரொம்ப நேரம் வெளியில் இருக்க முடியுமான்னு தெரியல. பட் அதுக்குள்ளே குட்டியாக பக்கத்தில் ஒரு ட்ரையல் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். லாஸ்ட் இயரே நாங்கள் இங்கே வந்தோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி, அதே இடத்துக்குனாலும் நம்ம வந்து இந்த தடவை ஃபால் கலர்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு வந்தது தான் இன்றைக்கி வாக்கிங் வீடியோ. கோல்டு கிளைமேட்டை விட காற்று தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் சில்னஸ் அதிகமாகவே இன்றைக்கி ஃபீல் ஆகுது. அந்த ஆரஞ்சு கலர் பாருங்கள், அந்த ட்ரையலோட என்ட்ரன்ஸில் செம வைப்ரண்ட்டான கலர் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த கலரு. இந்த ட்ரையல்குள்ளே நுழையிறதே ரொம்ப ஒரு அழகாக சூப்பராக இருந்தது. ஆல்ரெடி நிறையாவே லீவ்ஸ்லாம் விழுந்துருச்சு, இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் தாங்கும்னு நினைக்கிறேன், மொத்தமாக விழுந்துரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மைல்டான ஈவினிங் சன்லைட்டு, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு மாதிரி லெமன் க்ரீனில் இருக்கிற கலர், இது எல்லாமே நம்ம அப்படியே ஸ்கின் மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ப்ளசண்ட்டான ஒரு நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் இது. ரொம்பவே கோல்டாக இருக்குது, ஈவினிங் டைம் அதனால கொஞ்சம் ஜாஸ்தி கோல்டு தெரியுது, இல்லைன்னா கொஞ்சம் ஓகேவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சீசன் டைமில் வரும்போது பசங்களும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. லைம் எல்லோ கலரில் இருக்கு, ஃபுல்லாக சருகு இலைகளோட சத்தம்தான். ட்ரையலில் நடக்க நடக்க அந்த சத்தம் தான் நல்லா கேட்குது. டாப் வியூவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, இங்கே ஒரு நல்ல சன்லைட்டில் இருக்கிறதுனால ரொம்பவே அழகான ஒரு வியூ இது. இது ஒரு குட்டியான ட்ரையல் ஸ்பேஸ் தான், ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் இல்லை, சும்மா ரிலாக்ஸாக நம்ம ஒரு நெய்பர்ஹுட்லேயே ஒரு வாக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது வந்தோம். பட் இந்த ஈவினிங் டைமுக்கும் இந்த கலர்ஃபுல்லான ட்ரீஸ்க்கும் ஒரு செமையான வைப் இது, ரொம்ப நல்லா ஜாலியாகவே இருந்தது. இப்போது இந்த சீசன் டைமில் நம்ம வீட்டை விட்டு வெளியில் வந்தாலே ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது, மொத்தத்துக்கு கலர்ஃபுல்லான ஒரு கனடா பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த சீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கும், குயிக்காக ட்ரீஸ்லேருந்து லீவ்ஸ்லாம் விழுந்துடும். ஆனால் அவ்வளோ ஒரு அழகான சீசன் இது. எனக்கு பர்சனலாக வந்து இந்த ஃபால் சீசன் கலர்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். இந்த பார்க் வந்து ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க் தான், அதனால் அந்த ப்ளே கிரவுண்ட் செட்டப்பு, ஃபுட்பால் கோர்ட்டு அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஸோ பசங்க கொஞ்சம் ஜாலியாகவே விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான் வெளியில் விளையாட முடியும், இப்போவுமே கஷ்டம்தான், பட் ஓகே ஓரளவுக்கு விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் வின்டர் வந்ததுமே விளையாடவே முடியாது. இலைகள் எல்லாமே நல்லாவே வாடிடுச்சு, ரொம்ப லைட் வெயிட் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி நல்லா சலசலன்னு சத்தம் கேட்குது. எங்களோட இந்த இலையுதிர்கால வாக் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வியூஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்ததுனால நாங்களும் ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேக் கேர், பாய் பாய்.